ஜீஃபையோட ஒரிஜினல் மூவி லாக்அப் ஒரு விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர்ல வெங்கட் பிரபு அண்ட் வைபவ போலீஸ் கெட்டப்ல பார்க்கலாம். அதோட ஜீஃபை லாக்அப் அப்படிங்கற ஸ்பெஷல் ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி ஜீஃபை பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல 30% ஆஃப் பெறுங்க. ஐயே 2020 பத்தி ஆதி வந்து ஒரு கருத்து சொன்னார்னா பாசிட்டிவா எப்படி கருத்து சொல்லுவாரு? நெட்ட திறந்த நெகட்டிவிட்டினா உன்னோட பாடல்ல நெகட்டிவிட்டி வருதப்ப ஹிப்ஹாப் ஆதி அப்படிங்கிற தனிப்பட்ட நபரை வந்து ரொம்ப காயப்படுத்துறீங்க, அல்லது அவரை மட்டுமே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு விமர்சனம். நம்ம வந்து அறிவுரை சொல்ற தவறு சொல்ற, யாருக்கு அறிவுரை சொல்றீங்க? அடி வாங்கி கீழே கிடக்கிறவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அடிக்கிறவனுக்கு அறிவுரை சொல்லுங்க, தைரியம் இருந்தா. எவன் அடிச்சானா அவனுக்கு 2 லட்சம் மக்களை கொன்னாங்க, கொன்ன அன்னைக்கு நான் தமிழன்டான்னு நான் பேசியிருக்கணும். நான் ஏலியன்டான் போறேன் என்ன? நீ ஏன்னா நீங்க விலகி போயிடலாமே. அவர் நான் ஏலியன் சொல்ற நாளைக்கு அவர் பின்னாடி 10 லட்சம் பேர் நிக்க போறாங்களா? அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பக்கம் நகர்த்தி கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கும் போது நீங்க வந்து பறந்து விட்டு சிந்திங்க. உலகம் முழுக்க ஆதி என்னங்க வந்து உலகம் முழுக்க உலக சிந்தனையை தமிழ்னு சொல்லி தரது? நாங்க இப்ப நீ முதல் கேள்வி கேட்டீங்க பாருங்க, ஏன் ஆதியை டார்கெட் பண்றீங்க? நாங்க ஆதியை டார்கெட் பண்ணல. ஆதி தான் தமிழ் தேசியவாதிகளை டார்கெட் பண்றாரு. அதற்குள் 2021 தேர்தலுக்கான அஜெண்டா ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஆதி போன்றவர்கள் புகழடைந்தவர்கள். எதை வைத்து புகழடைந்தவர்கள்? தமிழை வைத்து புகழடைந்தவர்கள், தமிழால் புகழடைந்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் நேசிப்பை தனக்கான காசாக மாற்றிக்கொண்டு புகழடைந்தவர்கள். அப்ப இன்னுமே சுருங்கிக்கிட்டே போறோம். அப்ப எதுவுமே வேண்டாம், மனிதர்களாக இணைவோம்னு சொல்றது வந்து ஒரு நீங்களே போற்றக்கூடிய வள்ளலார் அதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போற்றக்கூடிய கணின் பூங்குடன் அதான் சொல்லியிருக்கிறாரு, அதே தான் இப்ப பாதியும் சொல்றாரு. இந்த கருத்து யாருக்கு எதிரானதாக இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்களேன். அருள், நீங்க யாரை நினைக்கிறீங்க, யாருக்கு எதிரானது? நீங்க வந்து அரசியல் ரீதியாக ரஜினிகாந்த் அவர்களை ஒரு மராத்தியர் அவர் இந்த மண்ணை ஆளக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ரஜினிகாந்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை இது ஹிப்ஹாப் அது இருக்கிறா நீங்க சொல்ல வரீங்க? அப்படிதான் எனக்கு புரியுது. அப்ப அருள் புரிஞ்சா சரி. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஆதன் தமிழ் வழங்கக்கூடிய கொடி பறக்குது நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர், மரியாதைக்குரிய திரு கல்யாண சுந்தரம் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் திரு கல்யாண சுந்தரம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தொடர்ந்து சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக அவலங்கள் குறித்தும், சுற்றுச்சூழல் சீர்கேடு குறித்தும், அல்லது அரசியல் சிக்கல்கள் குறித்தும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. வரவிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் ஒருவர், ஹிப்ஹாப் ஆதி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாடல் வெளியிட்டு இருந்தாரு. அந்த பாடலை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி, குறிப்பா நீங்க உட்பட உங்களுடைய சக தோழர்கள் எல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. ஹிப்ஹாப் ஆதி அப்படிங்கிற தனிப்பட்ட நபரை வந்து ரொம்ப காயப்படுத்துறீங்க, அல்லது அவரை மட்டுமே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு உங்க மேல ஒரு விமர்சனம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் திரு கலாசுந்தரம்? அப்படி சொல்ல முடியாதுங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதராக அவர் ஹிப்ஹாப் ஆதி அவரை பத்தி அவர் மேல நமக்கு வன்மம் ஏற்படுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. உண்மையில யார் யாரை டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனைங்க. அதாவது இப்ப ஹிப்ஹாப் ஆதி யாரை டார்கெட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் வந்த புதுசுல அவர் வந்து பிரபலம் அடையறக்கு, அவர் இந்த மக்கள் மத்தியில பேசப்படுறதுக்கு அவருக்கு தமிழ் ஒரு பெரிய தேவையா இருந்தது. தமிழண்டா அப்படின்னாரு, ஹிப்ஹாப் தமிழன் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாரு. மீசைய முறுக்கு என்று சொல்லி வந்து தன்னை வந்து ஒரு பெரிய தமிழுக்காக, தமிழ் இலக்கியத்தை வந்து மேம்படுத்த செய்ய போகிற, தமிழ் இசையை மேம்படுத்த செய்ய போகிற ஒரு ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு எல்லாமே பண்ணாரு. பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் கூட சில மாறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள் எல்லாம் வந்துச்சு. எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சாங்கிறது வேற, அது தனியா பேசுவோம். இது இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு பாடல் வெளியிடுறாரு, அது ஏலியன் என்று சொல்லி ஒரு பாடல் வெளியிடுறாரு. இந்த நான் வந்து தமிழன் இல்லடா, நான் ஏலியன்கிறார். அது யாரை சொல்ற வர்றாரு அப்படின்னு சொன்ன அந்த பாடல்ல, இவன் ஒரு கன்னடன், இவன் ஒரு மலையாளி, இவன் ஒரு தெலுங்க, அப்ப நான் என்னை விட்டுருங்கடா சாமி, நான் வந்து ஏலியன் அப்படின்னா உண்மையில இப்படி யார் சொல்றாங்க இப்ப? இல்ல இல்ல பேராசிரியர், நான் ஒரு சின்ன குறுக்கிடு மன்னிக்கிறேன். என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு இளைஞராக அவர் வந்து பாக்குறாரு சமூகத்துல வந்து, நீ வந்து ஒரு தமிழன், நீ தமிழன் கிடையாது, நீ தெலுங்க, நீ ஒரு கன்னட, நீ ஒரு மலையாளி அப்படின்னு தொடர்ந்து பாகுபாடுகளா பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நான் ஒரு ஏலியன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் பூமியை பற்றி பேசுகிறார், தான் மனிதத்தை போற்றுகிறோம் அப்படின்னு பேசுறாரு, சக மனிதர்களுக்கு மத்தியில அன்பை விதையுங்கள்ங்கிறாரு. இதெல்லாம் நீங்களும் தான் மேடையில பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவர் பேசும்போது உங்களுக்கு என்ன இடையூறா இருக்குன்னு நான் கேக்குறேன். நாம் தமிழர் டார்கெட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க?
நாம் தமிழர் மட்டுமல்ல, அவர் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியம் என்கிற சிந்தனை இன்றைக்கு இந்த இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறது. உலக நாடுகள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இளைஞர்கள் தமிழ் தேசியம் என்கிற கருத்துக்களை பேச தொடங்குறாங்க. தமிழ் தேசியம் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா தேசிய இனங்களும் தங்கள் தேசிய இனங்களினுடைய வரலாற்றை, பண்பாட்டை, தங்களுடைய இசையை, தங்களுடைய வாழ்க்கை முறையை பாதுகாத்துக் கொள்ள துணிகிறாங்க. காரணம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற உலக கார்பரேட்டுகளினுடைய சுரண்டல் என்பது இப்ப இவருடைய பேச்சு மாதிரிதான் வரும். அதாவது நீங்க ஒரு பரந்துபட்ட விதையில பேசும்போது இங்க இருக்கிற அடிப்படையான பிரச்சனைகளை எப்பொழுதுமே விட்டுட்டு, இங்க இருக்கிற அடிப்படையான பிரச்சனைகளுக்காக யார் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வச்சுட்டு நீங்க வந்து ஏன் முடிவு மனிதநேயத்தோட எல்லா மனிதர்களையும் ஆரத்தழுவி சிந்திக்க கூடாது, ஏன் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க என்கிற மாதிரியான ஒரு போலி பரப்புரை இருக்குது பாருங்க. இது காலம் முழுக்க நடத்தப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு வடிவம் சொன்ன கருத்தை நீங்களே மடியில பேசிருக்கீங்க. மனிதத்தை போற்றுவோம், அறிவுரை சொல்றீங்க, அடி வாங்கி கீழே கிடக்கிறவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறீங்க, அடிக்கிறவனுக்கு அறிவுரை சொல்லுங்க. தைரியம் இருந்தா எவன் அடிச்சான, அவனுக்கு 2 லட்சம் மக்களை கொன்னாங்க. கொன்னன்னைக்கு நான் தமிழன்டான்னு நான் பேசியிருக்கணும், நான் ஏலியன்டான் போறேன். நீ என்ன நீ சொல்ல வர, நீ இன்னைக்கு நான் தமிழ்னு பேசிட்டு இருக்கிறவன் எல்லாம் குறுகிய சிந்தனை கொண்டவன் என்பதுதான் அந்த பள்ளி அந்த பாடலினுடைய மைய கருத்து. அப்ப குறுகிய சிந்தனைவாதத்துக்குள்ள குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறாங்க, நீ பேச வர்றீங்க, அதான் நீங்க பேச வர்றீங்க. இப்படித்தானுங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் தமிழ்னு பேசினாலே அது வந்து ஒரு மோசமான சிந்தனை, அது வந்து குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவங்களோட பேச்சு. தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்கிறதால இனிமேல் பிழைப்பு உதவாதுன்னு நான் பேசிட்டு இருந்தீங்க. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இப்படி நிக்கிறோம் நம்ம. இந்த திராவிடத்தாலும் இந்த ஆரியவாதத்தாலும் நம்ம இன்றைக்கு இவ்வளவு பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். இன்னைக்கு தமிழர்கள் தங்களை தமிழர்கள் சொல்லி வரும்போது யார், நீ ஒரு தெலுங்கு, நீ ஒரு கன்னடன் என்று சொல்லி என்ன விமர்சனம், என்ன பெரிய சண்டை நடந்துச்சு? அதை விட மிகப்பெரிய, இருங்க நான் சொல்ல வர்றேன், சொல்ல வர்றேன் இருங்க. அந்த அதை விட மிகப்பெரிய பிரச்சனை காவிரியை தடுத்ததுல எங்க விக்னேஷ் அங்க தீக்குளிச்சான்ல, அந்த காவிரியை தடுத்து ஒரு அவ்வளவு வயதான ஒரு முதியவரை கொண்டு போய் நிக்க வச்சு, ஆதி இப்ப ஆதி பாட்டு எழுதுறாரு, இவங்க அப்பாவுக்கு அப்பா வயது இருக்கும் அவருக்கு, அவரை வச்சு நிறுத்தி அடிச்சான், நீ தமிழ்நாட்டுக்கார கர்நாடக வாழ்றான்னு சொல்றான் அடிச்சான்ல, அது பிரச்சனையா? அதை விட மிகப்பெரிய பிரச்சனை இங்க ஏதாவது நடந்துட்டு இருக்குதா? நீ தெலுங்கு, நீ கன்னடன், நீ மலையாளி ஏதாச்சும் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குதா? அப்ப நீங்க எதை இப்ப சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மராட்டியர், மராட்டியர் நாம சொல்லல, பால் தாக்கரே அவர்களை சந்தித்து விட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த பேட்டியிலே அவரே சொல்லுகிறார், நான் மராட்டியன், மராட்டியன் என்று சொல்லுவதிலே பெருமைப்படுகிற மராட்டியன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ரஜினிகாந்தை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பக்கம் நகர்த்தி கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்கும் போது நீங்க வந்து பறந்து விட்டு சிந்தீங்க. உலகம் முழுக்க ஆதி என்னங்க வந்து உலகம் முழுக்க உலக சிந்தனை தமிழ்னு சொல்லி தர்றது, யாது மூரே யாவரும் கேள்வி, இந்த 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் முழுவதையும் ஆற தழுவி அரவணைக்கிற சிந்தனை தமிழர்களினுடைய சிந்தனை. இன்றைக்கு நீ பேசுவது என்பது இது பறந்துவிட்டு அன்பை விதைப்பதல்ல, மாறாக அரசியல் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுறோம். இது வந்து நீ யாரை யாரை, நாங்க இப்ப நீ முதல் கேள்வி கேட்டீங்க பாருங்க, ஏன் ஆதியை டார்கெட் பண்றீங்க? நாங்க ஆதியை டார்கெட் பண்ணல, ஆதிதான் தமிழ் தேசியவாதிகளை டார்கெட் பண்றாரு. அதற்குள் 2021 தேர்தலுக்கான அஜெண்டா ஒளிந்து கொண்டிருக்கிறது, அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த வேலை செய்யணும். பேராசிரியர், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நீங்க விதைச்சிருக்கீங்க, அதனால எதிர்கேள்வி நான் கேட்கிறேன். ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் மேபி அவரை மேபி எதிரும் தமிழ் தேசியர்கள் பாதிப்பு செஞ்சிருக்கலாம், அவரை நோக்கி எதிரும் கேள்விகள் எழுப்பியிருக்கலாம். ஒரு தனிப்பட்ட பாடலாசிரியர் தனக்கு எழுப்பக்கூடிய அல்லது தன மனதில் எழுக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வச்சுதான் பாடலை எழுதுவாரு, அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா, அதை நோக்கி அவர் எழுதியிருக்கலாம் இல்லையா, நீங்க அப்படி பார்க்கலாமே. கண்டிப்பா இப்ப அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் எழுதியிருக்காருன்னா அவர் எழுதுனதால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்க திருப்பி எழுதுறோம், அவ்வளவுதானே. அவர் போய் நாங்க வீட்டுல கல்லு வீசல இல்ல, நாங்க அவரை பாடல் வீசுறாரு, நாங்க பாடலை திருப்பி பாடலுக்கு பாடல் எதிர்பாடல போடுறோம், அதான் என்ன செய்யறோம். நீங்க ஒரு கருத்து சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, இப்ப அவர் பாதிக்கப்பட்டிருப்பாருனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்ப அந்த கர்நாடகால ஒரு லாரி டிரைவர் வச்சு அடிச்சாங்க, நம்ம பார்த்தோம், அவர் வந்து பாதிக்கப்பட்டவர், அவர் வந்து கதறலாம், அவர் மக்கள், ஏன்னா அவருக்கு எந்த இயக்கம் கிடையாது, அவர் யாருன்னு தெரியாது, அவர் ஒரு சாதாரண ஒரு இந்த நாட்டினுடைய குடிமகன். ஆனால் ஹிப்ஹாப் ஆதி போன்றவர்கள் புகழடைந்தவர்கள், எதை வைத்து புகழடைந்தவர்கள், தமிழை வைத்து புகழடைந்தவர்கள், தமிழால் புகழடைந்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் நேசிப்பை தனக்கான காசாக மாற்றிக்கொண்டு புகழடைந்தவர்கள். அதுல ஒண்ணும் இல்லை, அவருடைய திறமை இருக்கு, அவர் வளர்றாரு, அதை நம்ம மறுக்கல. அப்படி புகழடைந்தவர்கள், புகழடைந்த பிறகு தமிழர்களை தமிழை எட்டி உதைப்பது என்கிற வேலை இருக்குது பாத்தீங்களா. நீ இன்னைக்கு ஏலியன் தான் சொல்றவன், அன்னைக்கே ஹிப்ஹாப் ஏலியன் வச்சிருக்கணும் இல்ல பேரு, இல்ல இப்ப தமிழ் தமிழர்களை முழுவதும் புறக்கணிக்கிறாரு அப்படின்னு இந்த ஒரு பாடலை வச்சு எப்படி முடிவுக்கு வருகிறார் பேராசிரியர்? அது எப்படி நான் சொல்றேன், நாங்க இப்ப தமிழ் தமிழர் தமிழர்னுடைய விடுதலை என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு சரிங்களா. இந்த இளைஞர் கூட்டம் தான் இந்த 10 ஆண்டுகள்ல நம்பிக்கையை விதைத்துக் கொண்டிருக்கிற இளைஞர் கூட்டம். அது நான் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல, அதை தாண்டியும் இன்றைக்கு தமிழ் தேசிய சிந்தனை என்பது பரந்த அளவிலே இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இப்போ திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் எதிராக தமிழ் தேசிய சிந்தனை ஒரு 3வது வடிவம் எடுக்கிறது. இந்த சிக்கல்களுக்குள்ள இதுக்குள்ள நிக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த தமிழ் தேசிய சிந்தனை விதைக்கிற இளைஞர்கள்,
அவரைத்தான் இவருடைய பாடல் வந்து டார்கெட் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அவரு துவக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வார்த்தை சொல்றாரு, நெட்டை திறந்தா நெகட்டிவிட்டி, நெட்டை திறந்தாலே ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு, அப்ப அதை வந்து நம்ம தவிர்க்கணும், அதை நம்ம சீர்படுத்தணும் அப்படின்னா அனைவரும் ஒற்றுமையா இணையணும். நீங்க இந்தியன்னு சொன்னா இணைய மாட்டீங்க, அப்போ அமெரிக்கன் ஒருத்தர் இந்தியான்னு கேட்பீங்க, அப்ப இன்னுமே சுருங்கிக்கிட்டே போறோம். அப்ப எதுவுமே வேண்டாம், மனிதர்களாக இணையவோம்னு சொல்றது வந்து ஒரு நீங்களே போற்றக்கூடிய வள்ளலார் அதான் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போற்றக்கூடிய கணையின் பூங்குடன் அதான் சொல்லியிருக்கிறாரு, அதேதான் இப்பா பாதியும் சொல்றாரு. அதைதாங்க சொல்றேன் நானு, இப்ப நெட்டை திறந்தா நெகட்டிவிட்டி, நெட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி என்பது அதை மாற்றணுமா, அந்த நெகட்டிவிட்டிக்கான காரணங்கள் சமூகத்துக்குள்ள இருக்குதே அதை மாற்றணுமா? இப்ப நான் வந்து சோறு கிடைக்கலன்னு சொல்றேன், எனக்கு சோறு இல்ல பசி இல்ல, நான் வந்து ஒரு கதறேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்து ஏன்ப்பா பசி பத்தி எப்ப பார்த்தாலும் பசினே பேசிட்டு இருக்க, நெகட்டிவிட்டி எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகாது, பாசிட்டிவான விஷயம் தானே அப்படின்னா இது எப்படி இருக்கும்? பிரச்சனை வந்து நெகட்டிவிட்டி வந்து சமூகத்துக்குள்ள இருக்குது, நெகட்டிவிட்டி நெட்டுக்குள்ள இல்ல, சமூகத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான் இப்ப இப்ப வந்து இளைஞர்கள் அதுல எடுத்து எழுதுறாங்க, இப்ப சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க. நீ எல்லாமே பாசிட்டிவா பேசணும்னா நம்ம கிட்ட இருக்கிற சமூகம் பாசிட்டிவா இருக்கணும். நான் இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்றேன், இந்த சமூகத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை எதிர்த்து போராடி இந்த சமூகத்திற்குள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி விட முடியுங்கிற நம்பிக்கையோடு போராடுறான் பாருங்க இளைஞன், அவன் எழுதுகிற பதிவுகள் தான் பாசிட்டிவிட்டி உண்மையில. அது ஆதிக்கு நெகட்டிவிட்டியா தெரியுது, அது அவரு பிரச்சனை. ஏன்னா அவர் உட்காந்து பார்க்கிற இடம் அந்த மாதிரியான இடம். இன்னொன்னு, உலகம் முழுவதையும் தழுவி வாழலாம், எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, உலகம் முழுவதையும் தழுவி வாழலாம் தான் நாங்களும் கூப்பிடுறோம். நாம நீங்க அங்க போகும்போது என்ன சொல்றீங்க, சிரியா போர் எல்லாம் பத்தி பேசுறீங்க, நல்ல விஷயம், அதை நான் வரவேற்கிற அந்த பாடல்ல பேசுறாரு, சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் சிக்கலை பத்தி பேசுறீங்க, அது நெகட்டிவிட்டி இல்லையே. இப்ப இஐஏ 2020 பத்தி ஆதி வந்து ஒரு கருத்து சொன்னார்னா பாசிட்டிவா எப்படி கருத்து சொல்லுவாரு? நெட்டை திறந்த நெகட்டிவிட்டினா உன்னோட பாடல்ல நெகட்டிவிட்டி வருதப்ப. நெகட்டிவிட்டி பத்தி யாருக்கு எங்க பேசுறீங்க? சிரியால போர் நடந்தா, கொரோனா வைரஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வலிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறீங்க. ஈழத்துல கொன்னொழிச்சா, ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு கொன்னா, கேரளாவில வச்சு முல்லை பெரியார் அணையில தமிழச்சியை பிடிச்சி வன்புணர்வு பண்றதுக்கு வந்தா, இங்க கர்நாடகாவில வச்சு ஒரு ஓட்டுநர் அடிச்சா, அதெல்லாம் நாங்க பேசினா அது உனக்கு நெகட்டிவிட்டியா தெரியுது. சிரியால குண்டு விழுந்ததுன்னா உனக்கு அது பாசிட்டிவிட்டியா தெரியுதா? என்னங்க இது இவருடைய நடைமுறை? அப்ப நான் எதை சொல்ல வரேன்னு பாருங்க, உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளை காட்டி இந்த பிரச்சனைகளுக்காக நாம் மனிதமாக ஒன்றுபட வேண்டும் என்பதை யாருமே மறுக்க மாட்டார்கள். அதுவும் நாங்க மறுக்க மாட்டோம், நாங்க உயிர்நேயவாதிகள் சொல்லிதான் எங்களுடைய அரசியலே முன்வைக்கிறோம், அதை மறுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் காட்டிவிட்டு இங்கே இருக்கிற நிகழ்கால அரசியல் ஒன்று இருக்குது பாருங்க, இந்த நிகழ்கால அரசியலுக்குள்ள இப்ப நாங்க வந்து மனித குலம் முழுவதையும் நேசிக்கிறோம்ங்கிற காட்டி எந்த கட்சியும் எதிர்க்காம அரசியல் பண்ணணுமா? அப்படி அர்த்தம், மனித குலத்துக்கு எதிரானவர்களை எதிர்த்து தானே நாங்க அரசியல் பண்றோம். நிச்சயமா, அப்ப எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்கு உண்டு, அதற்கு தடை யார் என்று பார்க்கிறோம். தடை யார் என்றால் உலக கார்ப்பரேட்டுகளும், இந்த மண்ணிலே இன வெறி கொண்டு இனத்தை கொலை செய்தவர்களும், இனவெறியோடு எம்மை தாக்குகிறவர்களும் தான் மோசமானவர்கள். அவர்களுக்குத்தான் அறிவுரை தேவைப்படுகிறது. ஆதியினுடைய அறிவுரை அவர்களுக்கானதாக இல்லை. அவர் யாருக்கு அறிவுரை சொல்றாருன்னா, அடி வாங்கிட்டு அழுதுட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா, எங்களைப்பா சொல்றாரு, என்னப்பா பறந்துபட்டு சிந்திங்கப்பா, என்னப்பா தமிழ்நாடு, என்னப்பா தெலுங்கு, என்னப்பா கன்னடனா, போங்க அது போய் கர்நாடகால பாடுங்க, என்னப்பா கன்னடம், காவிரியை விடுங்கப்பான்னு. காவிரி வந்து கன்னடம் இல்ல, எங்களுடைய இது, தமிழர்களுடைய இது, அதையவே பேசி வாங்க முடியல, அதை பேசுவதற்கே அஞ்சு நடுங்கிறீங்க. அப்ப யதார்த்தத்தில் இதை பேச முடியாம இருக்கிறது மட்டுமல்லாம இந்த பிரச்சனைகளை திசை திருப்பிறது. அரசியல் ரீதியான சரியான புரிதல் இல்லாத இளைஞர்களுக்கு இவர்கள் ஏதோ பெரிய மனிதநேயம் பேசுவதை போலவும், அந்த மனிதநேயத்திற்கு எதிராக இங்க இருக்கிறவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்கிறது போலவும் காட்டுறது. இந்த போடி முக முடியை கிளி தெரியணும்னு முடிவு பண்றேன். முக்கியமா வந்து அவர் தன்னுடைய பாடல்ல வந்து குரங்கிலிருந்து வந்ததால அனைவருமே வந்தேரிகள் தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து காயின் பண்றாரு. இப்போ அனைவருமே வந்தேரிகள் தான் அப்படின்னு சொல்றது வந்து மேபி தமிழ் தேசியவாதிகள் ஒரு சிலருடைய பதிவுகளை நம்மளால பார்க்க முடியும். மற்ற மாநிலம் வந்து அவங்கள வந்தேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை பல பேர் பயன்படுத்த வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்தேர்னு ஒரு பயன்படுத்துறாருன்னா தமிழ் தேசியவாதிகள் தான் குறிப்பிடுறாரு அவரு. அவர் என்னங்க உங்களுக்கு, நான் அது உங்களுக்கு புரியுதல்ல, இப்ப நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கல கேக்குறீங்க பாருங்க, அந்த வார்த்தையை வச்சுட்டு இவங்களைத்தான் குறிப்பிடுறாரான்னு கேட்டீங்கன்னா அவங்களைத்தானே குறிப்பிடுறாரு அவரு, வந்தேரி அப்படிங்கிற தப்புங்கிறாரு அவரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆதி அந்த மாதிரி சொல்லாதீங்க, வந்தேரி எல்லாம் சொல்லாதீங்க, ஏங்க ஒரே நாட்டுல தானே இருக்கும் அப்படின்னு ஒற்றுமையை கொண்டு வரணும் விரும்புறாராமா? அதைத்தாங்க நானும் சொல்ல வர்றேன், நான் ஆதிக்கு அதைத்தான் சொல்றேன். இப்ப இந்த நெட்ல எழுதுறாங்க இல்லைங்களா, இப்ப நாம் தமிழர் கட்சி அதை பயன்படுத்தல, வந்தேரிகள் என்று பயன்படுத்துகிற தமிழ் தேசிய அமைப்புகளே இருக்காங்க இல்லைங்களா, இவங்க இவங்க வந்தவங்க, இவங்க வாழக்கூடாது. இப்ப நீங்க வந்து ஐயா மணியரசன் இருக்காங்க, ஐயா மணியரசன் வந்து இங்க இங்க வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து வாழ்வதற்கு ஒரு குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் விதிக்கப்படணுங்கிறாங்க.
அதாவது வேற மாநிலத்திலிருந்து உள்ள வந்தா என்ட்ரி பாஸ் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல இருந்து ஆட்களை கொண்டு வந்து வேலைக்குன்னு இறக்கி விட்டு இங்க எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு தினந்தோறும் களத்துல நின்று அனுபவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அதை தனி பேட்டியாவே நம்ம கொடுக்கலாம். இப்ப இவங்களை வந்து ஐயா மணியரசன் போன்றவங்க சொல்றாங்கன்னா, மணியரசன் ஐயா போன்றவங்க மனிதநேயமற்றவர்கள் ஆதி சொல்லுவாரா? நான் என்ன கேக்குறேன் இப்ப, நான் சொல்றேன் கேளுங்க. ஆந்திரா காட்டுக்குள்ள வச்சு மரம் வெட்ட வந்தாங்கன்னு வெட்டி கொண்டா இந்த சுட்டு கொன்னு உடம்ப தீயில போட்டு கருக்குனா பாத்தீங்களா, அவனுக்கு அந்த கொடுஞ்செயலை செய்தவனுக்கு பாட்டு போட்டிருக்கணும் ஆதி. அவன் செய்தவன், நாங்கள் பேசுகிறவர்கள், புரியுதுங்களா? நாங்க வந்து தத்துவத்தை எங்களுடைய கருத்தியலை வெளியிடுகிறவர்கள். ஜனநாயக நாட்டில் எங்களுடைய கருத்தை வெளியிடுகிறோம். எங்கள் கருத்தை வெளியிட வேண்டாம், இந்த கருத்து தவறானது என்று பேசுகிற ஆதிகள். செயல்பாட்டில் ஒருவன் செய்து முடித்திருக்கிறான், செய்து எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான், அவன் குறித்து பேசவே இல்லையே, வாய் திறக்கவே இல்லையே, அவனுக்கு எதிர்வினை நாங்க காட்டிட்டு இருக்கிறோம். எங்க கூட நின்றுட்டு எங்க கையை பிடிச்சிட்டு, ஐயோ ஒருத்தன் எங்க மேல கத்தி அம்ப வீசிட்டானுங்க, இப்ப அம்ப தடுக்கிறதுக்கு நாங்க அம்பு விட போறோம், இவன் வந்து எங்களோட வில்ல புடிச்சிட்டு நிக்கிறான், ஐயோ அம்பு விடாதீங்க, அம்பு விடுறது வந்து அன்புக்கு எதிரானதுங்கிறான். இது எப்படி நீங்க ஏத்துப்பீங்க? தமிழனான ராவணனுக்கு எதிராக ராமன் இங்கே வந்தது ஒரு பாடலாக எல்லாம் பண்ணப்பட்டுச்சு. செய்த அதை கம்பராமாயணம், கம்பர் வந்து ஆரியரா, நல்ல தமிழர் தான் அவர், ஒண்ணும் அவருக்கு ஒரு அரசியல் பின்னணி எல்லாம் கிடையாது, ஆனால் அவர் பயன்படுத்தப்படுவார். இப்படி பல இடங்கள்ல நீங்க பயன்படுத்தப்பட்டதை பார்க்கலாம். அந்த மாதிரி இப்ப ஆதியை பயன்படுத்துகிறார்கள். ஆதி அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு ரெண்டு பாட்டு வருட்டுங்க ஆதியோட நான் கண்டுபிடிச்சேன். இப்ப பாட்டிலேயே நாங்க புடையில கீழோட நினைக்கிறோம். ஏன்னா இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, அவர் எதுக்கு வர்றாருன்னு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்கிற முழக்கம் மிகப்பெரிய அளவில் கேட்க தொடங்கி இருக்கிறது. இதை தமிழர்கள் எல்லாருமே சிந்திக்கிறார்கள். இந்த பசங்க சொல்றது என்னப்பா தப்பு, இந்தியால எல்லா மாநிலங்களையும் அவனை வந்து ஆண்டுட்டு இருக்கிறான், அந்தந்த மொழிக்காரன் அந்தந்த இனத்துக்காரன் தான் ஆண்டுட்டு இருக்கிறான், தமிழ்நாட்டையும் தமிழர் தான் ஆளணும்னு இந்த பசங்க கேட்கறதுல என்னப்பா தப்பு அப்படின்னு இன்றைக்கு நல்லா அரசியல் தெரிந்தவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. சரி, இப்ப இதுல வந்து இது யாருக்கு எதிரானதாக இருக்கிறதோ, இந்த கருத்து யாருக்கு எதிரானதாக இருக்கிறதோ அவர்களினுடைய அரசியல் பாவை தான் ஆதி, புரியுதுங்களா? ஒரு பொம்மை தான் ஆதி. இப்ப இந்த கருத்து யாருக்கு எதிரானதாக இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்களே அருள், நீங்க யாரை நினைக்கிறீங்க யாருக்கு எதிரான? நீங்க வந்து அரசியல் ரீதியாக ரஜினிகாந்த் அவர்களை ஒரு மராத்தியர், அவர் இந்த மண்ணை ஆளக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப ரஜினிகாந்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை இது ஹிப்ஹாப் எடுக்கிறார் நீங்க சொல்ல வரீங்க, அப்படிதான் எனக்கு புரியுது. அப்ப அருள் புரிஞ்சா சரி, இல்ல எனக்கு எனக்கு புரியுது. உங்களுக்கு ஒரு அரசியல் இல்ல, நீங்க ஒரு நடுநிலையாளர், நீங்க ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கே இப்படி புரியுது இல்ல. அப்ப அதுதானே மக்களுக்கு புரியும். அப்ப ரஜினுடைய கைப்பாவையாக ஹிப்ஹாப் அது செயல்படுறாரு ஒரு குடச்சட வைக்கிறீங்க, அப்படி எடுத்துக்கோனானே. அப்படி அருளுக்கு புரியுது, அதைத்தான் நாங்க வெளிப்படுத்துறோம்னு சொல்றோம். அருள் போன்ற நடுநிலையாளர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு அது புரிகிறது. அது அதனால வந்து ஒரு அரசியல் களத்திலே நிற்கிற நாங்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம்னு சொல்றோம். முக்கியமான ஒரு கேள்வி பேராசிரியர், ஏன்னா நீங்க தொடர்ந்து தமிழ் தமிழர் அப்படிங்கறது குறித்து வந்து ரொம்ப ஆழமா ரொம்ப டீப்பா பல இடங்களை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்கள்ட்ட கேட்கிறேன். இவ்வளவு நம்பிக்கை இருப்பதன் காரணமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு பாடலாசிரியர் நான் ஒரு ஏழியன் அப்படின்னு சொல்லிட்டாலே தமிழ் தமிழர் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து அடிபட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறது. உங்கள் மேலேயே நீங்கள் ஒரு அவநம்பிக்கையை வைத்து இருப்பதாக காட்டவில்லையா? உங்களுக்கு நம்பிக்கையின்மையின் காரணமாக தான் நீங்க அவரை இவ்வளவு எதிர்க்கிறீங்க கடுமையா. ஒரு பாடலை நீங்க எதிர்பாடல் எழுதுறீங்கன்னா அவ்வளவு அவநம்பிக்கை இருக்கு அவங்க கருத்தின் மீது உங்களுக்கு. இல்ல, இதுல அவநம்பிக்கைக்கு எங்க இடம் இருக்குன்னு தெரியல. இப்ப ஒரு கட்சி வந்து எங்களை எதிர்த்து பரப்புரை செய்யுதுன்னா அந்த கட்சியை எதிர்த்து நாங்கள் அவர் சொல்ற விஷயம் பொய்யின்னு நாங்க பரப்புரை செய்வோம். அது பரப்புரை வடிவம் தான் அது, அதுல அவநம்பிக்கைக்கெல்லாம் தேவையில்லை. இப்ப எங்க மேல ஒருத்தர் வந்து ஒரு தாக்குதல் நடத்த தொடங்குறாரு, நாங்க என்ன நினைக்கிறோம், இந்த தாக்குதலை நம்ம எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறோம். விலகி போக முடியாது எங்களுக்கு. இப்ப அவநம்பிக்கை இருந்துச்சுன்னா விட்டு ஓடிடுவோம். நீங்க விலகி போயிடலாமே, அவர் நான் ஏலியன் சொல்ற நாளைக்கு அவர் பின்னாடி 10 லட்சம் பேர் நிக்க போறாங்களா? அப்படி சொல்ல வரலீங்க. ஒரு இசை வடிவத்துல ஒரு திரைத்துறையில இருக்கிறவர் ஒரு இசை வடிவத்துல ஒரு பாடல் கொடுக்கிறாரு, ஒரு 25 லட்சம் பேர் அந்த பாடலை போய் பார்த்திருக்கிறாங்க. இவர் வந்து இந்த நேரடியாக அரசியல் பேசுறாருன்னு வைங்க, இன்னைக்கு வந்து நேரடியா நாம் தமிழர் கட்சி எதிர்த்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க வேற மாதிரி நாங்க எங்களுடைய மேடைகள்ல பதில் கொடுப்போம். அவரு இந்த அரசியல் களத்தில் இல்லாத வெகுஜன மக்களுக்கான ஒரு ஊடகத்துல போய் அவரு அது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மெதுவோ ஒரு செய்தியை ஏத்துறாரு. இது எங்களை நாங்கள் இங்க முன்வைத்துக் கொண்டிருக்கிற இன விடுதலை அரசியலுக்கு எதிராக இருக்குது. எனவே உடனடியாக அதுக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்குன்னு நம்ம நம்புறோம். இதுல என்ன போய், இதுல அவநம்பிக்கைக்கு என்ன இருக்கு? அதீத நம்பிக்கையினோட நிக்கிறங்காட்டிதான் நாங்க இதை செய்யறோம். ஹிப்ஹாப் ஆதிக்கு நேரடியாக திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நன்றியோட இருங்கிறது தான் வேற என்ன.
நன்றியோடு இருங்க, இந்த இனத்துக்கு நன்றியோடு இருங்க. ஒரு சிறு வயதில் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றிகளை கொடுத்து உலகம் முழுவதும் நீங்கள் போய் சேர்வதற்கு காரணமாக இருந்தது இந்த இனம் தான், இந்த இனத்தினுடைய மக்கள் தான், தமிழ் தமிழர்கள் தான். நீங்கள் இந்த தமிழ் தமிழர் என்கிற இந்த மரபு, இந்த இனம், இந்த தேசிய இனமே அன்பை உலகம் முழுக்க விதைத்த ஒரு இனம் தான். அந்த இனம் இன்றைக்கு அடிபட்டு கிடக்கிறது. உலகத்தில் ஒரு நூற்றாண்டில் ஒரு சில இனங்கள் மட்டுமே அனுபவிக்கிற இனப்படுகொலையை, ஜினோசைட் தாண்டி வந்திருக்கிற ஒரு இனத்தினுடைய மக்கள் நாம் என்பதை அன்பு கூர்ந்து அவரெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தனக்கு ஏதோ வருமானம் வருகிறது, தனக்கு சில அரசியலாளர்கள் ஏதோ சில சலுகைகளை கொடுக்கிறார்கள் என்பதற்காக கோடாரி காம்பாக மாறி சொந்த இனத்தை வெட்ட துணிவார் என்று சொன்னால் என்ன விலை கொடுத்தும் எதிர்கொள்ளுவோம் என்பதைத்தான் சொல்லுகிறோம். எனவே ஆதி அவர்கள் யோசிக்க வேண்டும், குறைந்தபட்ச நன்றியோடு இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர் முன்னாடி வைக்கிறார். அவர் போட்ட பாடலுக்கு நீங்க எதிர்ப்பாடல் தயாரிச்சிட்டீங்க அப்படிங்கிற செய்திகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது, செய்தி கேள்விப்பட்டோம். எப்ப அந்த பாடலை வெளியிட போறீங்க? அதாங்க, இப்ப August 16 நாளைய தினம் ஒரு மதியம் 12:30 நாம வந்து பயணி வலைவழியிலேயே அதை வெளியிடுறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது குறித்து இப்ப மரியாதைக்குரிய இயக்குனர், மக்கள் இயக்குனராக இருக்கிற களஞ்சியம் அவர்கள், மரியாதைக்குரிய திரைத்துறையினுடைய தயாரிப்பாளராக இருக்கிற என் அன்பிற்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள், அதே போல விசாரணை படத்தினுடைய அந்த கதை கருவை கொடுத்த மரியாதைக்குரிய தோழர் ஆட்டோ சந்திரன் அவர்கள், அதே மாதிரி தமிழ் புதுவணைக்கத்தினுடைய தலைவர் பெருமரியாதைக்குரிய ஐயா மணியரசன் அவர்கள், அவங்க எல்லாருமே அதுக்கான ஒரு முன்னோட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனோடு சேர்த்து அந்த பாடலையும் நாளைய தினம் நம்ம வெளியிட்டோம். இப்போ புதியவன் என்று ஒரு பாடலாசிரியர், ஒரு இசையாளர் அவர், அவர் வந்து ஆதியின் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய பாடலை அவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி, என்னுடைய பாடலை திருடித்தான் அவர் அந்த கோமாளி படத்தில் பாடலாக கூட வெளியிட்டார் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவரோடும் நான் பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது. அப்ப எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிற ஆதங்கம் தான் இன்னைக்கு. இப்ப நான் வந்து ஒரு இசையமைப்பாளரோ ஒரு பாடலாசிரியரோ ஒரு பாடகரோ அல்லங்க. நான் வந்து ஒரு பாட்டை எழுதி நானே பாடி ஒரு நண்பர் பிராங்க் அவர்கள் இசையமைச்சிருக்காரு, அவருடைய இசையில இந்த பாடல் வெளியே வருது. இது ஏன் இந்த வேலையை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா, இனி நான் காலம் முழுக்க பாடிட்டு போற ஒரு பாட்டுக்காரன் அல்ல நான், என்னுடைய வேலை என்னுடைய பயணம் வேற. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திறமை கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள், தமிழை, தமிழ் இனத்தை, தமிழ் மக்களினுடைய வாழ்க்கையை பேசிக்கிற பிள்ளைகள் வாய்ப்பு மறுக்கப்பட்டு நிற்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வாய்ப்படிக்கிற ஒரு தளமாக இந்த தளத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சி கூடி வருகிறது. இப்ப புதியவன் போன்றவங்க எல்லாம் சொல்ற செய்திகள் இருக்கு, என்னென்ன நிரூபிக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க. அதனால நாங்க எங்களுக்குள்ளேயே அதை போட்டு அழுதுட்டு அதுல இருந்து நாங்க வெடிச்சு வெளியே வர்றோம். கட்டாயமா இதுக்கு ஒரு மாற்று வைப்போம். நீங்க தமிழ்நாட்டிற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு தமிழர்களையே திட்டிக் கொண்டு என்ன வேணாம் எழுதி கொண்டிருக்கலாம், யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள், நாம வந்து பெரிய மேதைகள் மாதிரி உலகத்துக்கு காட்டிக்கலாம்னு சொன்னா, அறிவு ஆயுதம் என்கிற ஆயுதம் கொண்டு அறிவால் உங்களை நாங்கள் வந்து எதிர்கொள்வோம் என்பதற்கான ஒரு அறைகூவலாகத்தான் இதை நாங்கள் செய்யறோம். அதனால இப்ப ஆதி அவர்கள் தயாரிச்ச அந்த பாட்டு வந்து ஏதோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இசை ஆய்வகத்துல தயாராச்சுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. அவ்வளவு பெரிய தொழில்நுட்பங்களோட வந்திருக்கு. நாங்க வெறும் கோயம்புத்தூர் குழுக்கார வச்சு ஒரு சாதாரண ரெக்கார்டிங் தியேட்டர்ல முடிச்சிட்டோம். ஆனால் நான் சொல்றேன், இது வந்து கருத்தியலாக நாங்கள் உங்களை எதிர்கொள்ள வர்றோம். இதுல எங்களுக்கு வசதிகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் எங்க நாங்கள் வாய்ப்புகளை நாங்களே உருவாக்கி கொண்டு எழுவோம் என்பதற்கான எச்சரிக்கை தான் இது. அதனால நான் மறுபடியும் எல்லாத்தையும் அறிவு அழைக்கிறேன். இந்த இசை ஞானம் கொண்டிருக்கிற அன்புக்குரிய தம்பி தங்கைகள், அண்ணன் அக்காக்கள் எல்லாம் வந்து கூடி வாங்க, நம்ம நமக்கான இசையை உருவாக்குவோம், நமக்கான நாட்டு இசையை, நமக்கான பாப் இசையை எதா இருந்தாலும் உருவாக்குவோம். அதுல அதன் மூலமாக நாம் நம்முடைய சிந்தனைகளை உலகுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். இந்த மாதிரி நம்மிடமே இருந்து பழகி நம்மிடமிருந்தே பிரபலமடைந்து நம்மையே எதிர்க்கிற இந்த கோடாரி காம்புகளுக்கு சரியான பதிலடியை கொடுப்போம். அதுக்கான முதல் தொடக்கம் தான் இது. அது நாளைய தினம் பயணியில 12:30 நாங்க வெளியிடுறோம். நிச்சயமா பேராசிரியர் கலாச்சந்திரம், ரொம்ப தெளிவாக உங்களுடைய நிலைப்பாட்டை முன் வச்சிருக்கிறீங்க. இது ஹிப்ஹாப் அது பார்த்தார் அப்படின்னா அவருடைய நிலைப்பாடு அவர் வெளியிடுவார் அப்படிங்கிற நம்மளா அல்லது மக்கள் பார்வையை நம்ம கொண்டு போயிருக்கிறோம். எங்களோட நிக்கடான நேரத்தில் கூட உங்களுடைய இணை வருகையினை கருத்தினை இணையத்தின் வேலையை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு கலாச்சந்திரம். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.